அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்முடைய புரிதல், இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள். பீத்தறிவான் அருள்வான் இடமாற்றி வைப்பான் பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர்கள் யாருண்டு இப்பேருலகில். அருள் தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்களுடைய கவிதை இது. அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ் போர்டு காயின் மாதிரி. பீத்தறிவான் பிச்சு எங்கேயோ தூக்கி போட்டுருவான், இடமாற்றி வைப்பான், எங்கிருந்தோ ஏதோ ஒரு மூளைக்கு தூக்கி வச்சுருவான். பிழையென்று தீர்ப்பளிக்க யாருண்டு இப்பேர் உலகில். இப்படி இவன் பிச்சு போட்டாலும் இடமாற்றி வைத்தாலும் அருள் புரிந்து குப்பையில் இருக்கிறவனை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் யாராவது பிழைன்னு சொல்ல முடியுமா? இல்லை இயற்கையினுடைய ஒவ்வொரு செயல்களும் அந்த செயல்களுக்கு யாராச்சும் வந்து பிழைன்னு சொல்கிறதுக்கு யாருக்காவது வந்து தகுதி இருக்கா? நிச்சயமாக இல்லை. ஏன்னா இயற்கையினுடைய ஒவ்வொரு செயல்களுமே ஒரு நியதியின் விளைவு. நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கணும், இந்த இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற எல்லா நிகழ்வுகளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு. இதை பிழையின் தீர்ப்பளிக்க யாருக்குமே வந்து அருகதையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு செயல் செய்தாலும், அதாவது வந்து ஒருத்தனை பீத்தெறிந்தாலும், ஒருத்தனை இடமாற்றி வச்சாலும், ஒருத்தனுக்கு அருள் புரிந்தாலும், இவைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பின் விளைவு. சரி, எதன் அடிப்படையில் தீர்ப்பு நடக்குது? செயலிலே விளைவாக தெய்வ நீதி ஒழுங்கமைப்பு இருக்க பின் தவறழைத்து பரமனை வேண்டி என்ன பயன்? நாம் செய்கின்ற செயலுக்கு விளைவாக இந்த இயற்கை வந்து ஒரு விளைவை அளித்து கொண்டிருக்கிறது. அதுதான் இறை நியதி, அதுதான் இயற்கையினுடைய விளைவு. இதைத்தான் அவர் அழகாக சொல்லி வச்சுக்கிறார். இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு எல்லா ஜீவன்களும் எடுத்தாடும் காய்கள். அங்கே தெய்வ தாட்சணியமே கிடையாது. நான் எதை செய்தாலும் அதற்குண்டான ஒரு விளைவை நான் அனுபவித்தே ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. பிக்பாஸ் வீடு மாதிரி தான், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அங்கே கேமரா மானிட்டர் பண்ணுது. இங்கே உங்களுக்குள்ளாக இருக்கின்ற ஒவ்வொரு அணுக்களும் அந்த அணுக்களுக்கு மூலமான சக்தியும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஆற்றலும் நோட்டீஸ் பண்ணிக்கினே இது. ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விளைவை கொடுத்துக்கிட்டே இது. அப்போது நாம் வாழ்விலை சந்திக்கின்ற எல்லா நிகழ்வுகளுமே நாம் முன்னாடி செய்த செயல்களுடைய விளைவு. நாம் எதிர்பார்க்கின்ற ரிசல்ட் எல்லாம் இனிமே நாம் செய்கின்ற செயலுக்குண்டான விளைவு. எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்குண்டான முயற்சி செய்கிறனால அதுக்குண்டான வேலை செய்கிறனில்ல, அந்த வேலை செஞ்சால் தானே ஒரு விளைவாக நம்ம ட்ரீம் வந்து சக்ஸஸ் பண்ணுறோம். அது மாதிரி இப்பொழுது நான் அனுபவித்து கொண்டிருக்கின்ற எல்லாமே முன்னாடி நான் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த செயல்களுக்குண்டான விளைவு. இதைத்தான் வந்து அந்த கவியில் வந்து இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்குன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு நாலே வரிகளில் ஒரு ஆழ்ந்த ஒரு தத்துவத்தை வந்து அருள் தந்தை கொடுத்துருப்பாங்க. ஆகவே அன்பானவர்களே, இதிலிருந்து நம்முடைய புரிதல் என்னென்னா, ஒருத்தன் குப்பையிலிருந்து கோபுரத்துக்கு போனாலும் சரி, கோபுரத்துலேருந்து குப்பைக்கு வந்தாலும் சரி, இங்கிருந்து ஆப்பிரிக்கா போனாலும் சரி, இல்லை ஆப்பிரிக்காவிலேருந்து அமெரிக்கா வந்தாலும் சரி, அவன் வந்து செயலுக்கு ஒரு விளைவு, என்றோ செய்த செயலுக்கு ஒரு விளைவாக இறை நியதி வந்து அளிச்சுக்கிட்டு இருக்குது. இறை நியதிக்கு தெரியாது, அது வந்து இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா லைக் எ மிரர். நீ இப்போ முன்னாடி நின்று சிரித்தா சிரிக்கும், நீ அழுதா அரை அழுது அழுவோம், நீ முறைச்சா முறைக்கும், அது ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்போது இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது, இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் வாழ்கின்ற பொழுது, நம்ம ஒவ்வொரு செயலையுமே ஜாக்கிரதையாக செய்ய ஆரம்பிச்சிடும். அதுதான் விழிப்புணர்வு. அப்படி ஜாக்கிரதையாக செய்ய ஆரம்பிச்சிட்டா அதனுடைய விளைவும் நமக்கு சாதகமாக தான் வரும். ஆகவே அன்பானவர்களே, நாம் இப்பொழுதே இன்றே நம்முடைய ஒவ்வொரு செயல்களுக்குமே ஒரு விளைவுகுதுன்ற ஒரு உண்மையை உணர்ந்து செயல் செய்கின்ற பொழுது, நன்மையான செயல்களை செய்கின்ற செயல்களையே நாம் செய்வோம். அதன் வழி நாம் வாழ்கின்ற பொழுது வாழ்வு ஆனந்தமாக அமையும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.